வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? முதல் டாபிக் அப்படின்னா, பாஜகவில் இணையும் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். எதுக்காக இந்த கேள்வி இப்ப தமிழக அரசியல்ல முன்வைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பொதுக்குழுல நடந்த மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சம்பவத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்திருப்பீங்க. அடுத்த அதிமுக பொதுக்குழு அப்படிங்கிறது ஜூலை 11 வந்து கூட போகுது. அந்த பொதுக்குழுல அதிமுகவுடைய ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்களுடைய சில நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த நடவடிக்கை தான் இப்போ இந்த கேள்விக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அதிமுகவுடைய பொதுக்குழுக்கு பிறகு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் சி டி ரவி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டில் வந்து சந்திச்சாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்குனுச்சு. எதுக்காக இந்த சந்திப்பு வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் அதன் பிறகு டெல்லி வந்து போனாரு. டெல்லியில திரௌபதி முர்மு அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்ப வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பின்னாடி வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அமர்ந்திருப்பாரு. அப்ப டெல்லி பயணம் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சில பேர் சோசியல் மீடியால கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. இது இரண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த வளர்மதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் பிஜேபியில் கண்டிப்பாக இணைவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. இது மூணாவது. நானாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, காவி துண்டு, அதாவது ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில இருந்து தமிழகம் வந்த பிறகு பாஜகவை சேர்ந்த சில பேர் வந்து ஓபிஎஸ் அவர்களை வரவேற்கும் போது காவி துண்டு வந்து அணிவிச்சாங்க. அந்த புகைப்படம் கூட சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இந்த நான்கு டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி ஓபிஎஸ் பிஜேபி ல வந்து சேர போறாரு அப்படினு சில பேர் வந்து கிளப்பி விட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களும் சி டி ரவி அவர்களும் ஓபிஎஸ் இபிஎஸ் சந்திச்சாங்கல, அதற்கான உண்மையான காரணம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களை அதிமுக வந்து ஆதரிக்கணும், அந்த ஆதரவு கேட்டுதான் அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் உடைய வீட்டுக்கு வந்து போனாரு அப்படின்னு சில உண்மைகள் வந்து வெளியே வருது. இரண்டாவது உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போனார் பாத்தீங்களா, அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப, அதாவது திரௌபதி முர்மு அவர்கள் வேட்புமனு தாக்கல் வந்து செய்யறப்ப கூட்டணி கட்சியை சேர்ந்த சில முக்கியமான நிர்வாகிகள் அப்படிங்கிற முறையில ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில அவர் டெல்லிக்கு வந்து போனாரு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்றாங்க. கூடவே அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தை சந்திச்சு அதிமுகவுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுறதுக்காக தான் அவர் வந்து டெல்லி வந்து போனாரா. இந்த விவகாரத்தில் பாஜகவுடைய தலையீடு வந்து கிடையாது, அதிமுக குழப்பத்தில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனை வந்து எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஜூலை 11 ஒரு பக்கம் வந்து பொதுக்குழு வந்து நடக்க போகுது, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. கோர்ட்ல வந்து இந்த கேஸ் வந்து நடக்க போது ரெண்டு பேர் வந்து மனு தாக்கல் வந்து பண்ணிருக்காங்க. அப்ப அது வரைக்கும் பொறுமையாக வந்து இருக்கலாம். இந்த விவகாரத்தில் அதிமுக நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி குழப்பத்தில் பிஜேபி வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் திட்டவட்டமான முடிவில் இருக்காரு அப்படிங்கிறது மூணாவது ஃபேக்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாஜகவுடைய தேசிய தலைமை டெல்லி தலைமையும் அதை தான் அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் தமிழக நிர்வாகிகள் அதிமுக பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மூணாவது ஃபேக்ட். நாலாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக நம்மளுக்கு வந்து கிடைக்காது, அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன்னா அதிகப்படியான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவு இபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்கு. அதன் காரணமாக அதிமுகலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வந்தாலும் அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போது, சசிகலா அவர்கள் கூட வந்து சேர்ந்து அமமுகவுக்கு வந்து சில முக்கியமான பொறுப்புகள் அதெல்லாம் அவர் வாங்குறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இப்பவே அதை வந்து கணிக்க முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியில் சேர போறாரு அப்படின்னு இப்ப வந்த தகவல் முற்றிலும் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே தமிழகத்தில் பிஜேபிக்கு வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை 15%-20% உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கோலோட அவர் இறங்கி வந்து வேலை வந்து பார்த்துக்கிருக்காரு. அதற்கான பொதுக்கூட்டங்கள், திமுக மீது விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறது, இந்த டைரக்ஷன்ல ரொம்ப ஸ்பீடா வந்து இருக்காரு. அதனால அதிமுக நடக்கக்கூடிய அந்த குழப்பம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல தலையிட வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு பாஜகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க. இப்ப அதிமுக நடக்கக்கூடிய குழப்பம், ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத திமுகவும் உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்டா வந்து ரிப்போர்ட். இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.